ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6th நியூ புக்கில் உள்ள வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அப்படிங்கிற டாபிக்கில் செகண்ட் பார்ட் தான் இதில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். இதில் என்ன கேட்டிங்கன்னா, பெருங்கற்கால பண்பாட்டின் நினைவு சின்னங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பெருங்கற்கால பண்பாட்டின் நினைவு சின்னங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது வரிசை அப்படியே பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து முதுமக்கள் தாலி. இது நல்லாவே தெரியும், ஒரு பெரிய பானை இருக்கும், அதில் இறந்தவங்களையும் அவங்க பயன்படுத்திய பொருட்களையும் வச்சு மூடிடுவாங்க, ஓகேவா? அதுதான் முதுமக்கள் தாலி. மூடி அவங்க நிலத்தில் வந்து புதைச்சிருவாங்க, அதுதான் முதுமக்கள் தாலி. ஸோ ஆதிச்ச நல்லூரில் 60க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாலிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. முதுமக்கள் தாலி அப்படின்னாலே ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆதிச்ச நல்லூர் தான். ஸோ பாருங்கள், முதுமக்கள் தாலி, இறந்தவரின் உடல் பெரிய மண்பாண்டத்தில் வைத்து மூடப்படும், அதோடு அவங்க பயன்படுத்திய பொருட்களும் வைத்து மூடப்படும். ஸோ இதுதான் முதுமக்கள் தாலி. அடுத்து நடுக்கல். நடுக்கல் அப்படின்னா நல்லாவே தெரியும், நம்ம நிறைய டைம் படிச்சிருப்போம் சங்ககாலம் பற்றி படிக்கும்போது. அதாவது போரில் வீரமரணம் அடைந்தவங்களுடைய உருவத்தை பொறிச்சு வச்சு அவங்க வந்து வழிபடுவாங்க, கடவுள்லாம் வழிபட மாட்டாங்க, இந்த மாதிரி வீரர்கள்லாம் வழிபடுவாங்க அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அதுதான் நடுக்கல். பாருங்கள், ஒரு வீரன் தன் நாட்டு எதிரியோடையோ அல்லது கொடிய விலங்குகளிடமோ தன்னுடைய கிராமத்தை வந்து காப்பாற்றினாங்க, அப்படி காப்பாற்றுறதுக்காக மரணத்தை தழுவினாங்க அப்படின்னா, அவங்கள வந்து நடுக்கல், அவங்கள செஞ்ச சாதனை எழுதி அல்லது அவங்களுடைய உருவம் பொறிச்சு அந்த நடுக்கல் வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நடுக்கல் அப்படிங்கிறது எங்கெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ திண்டுக்கல் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் இங்கெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புலிமான் கோம்பை, ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு டாப்பிக்கில் நம்ம வந்து படிச்சிருப்போம். பெருங்கற்கால நினைவு சின்னங்களில் ஃபஸ்ட்டு வந்து முதுமக்கள் தாலி பார்த்தோம், அது வெரி சிம்பிள். அடுத்து வந்து நடுக்கல். நடுக்கல்னா ஒன்றும் இல்லை, ஸோ வீர மரணம் அடைஞ்சவங்களுடைய உருவமோ இல்லைனா அவங்களுடைய சாதனையோ எழுதி வச்சு அதை வந்து வழிபடுவாங்க, ஓகேவா? ஸோ அதுதான் நடுக்கல். இந்த நடுக்கல் அப்படிங்கிறது எங்கெல்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அடுத்து நினைவுக்கல். நினைவுக்கல்லுக்கு இன்னொரு பேர் மென்ஹிர், மென்ஹிர் அப்படின்னு சொல்கிறாங்க. நினைவுகள் நம்ம ஆல்ரெடி ஒரு டைம் பார்த்தோம், எங்கே கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக ஈரோடு மாவட்டம் கொடுமணலில் வந்து நம்ம வந்து பார்த்தோம். புதைக்குழி மேட்டிற்கு அடியே நினைவுகள் வந்து எழுப்பப்பட்டிருந்தது. ஸோ அது பெருங்கற்கால பண்பாட்டை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நினைவுகள்னால் ஒன்றும் இல்லை, புதைக்குழி மேட்டிற்கு அடியே செங்குத்தாங்க தூண் மாதிரி ஒரே கல்லாலான ஒரு கல் வந்து எழுப்புவாங்க, அதுதான் நினைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், நினைவுகள் இங்கிலீஷில் மென் ஹிர் அப்படின்னு சொல்கிறாங்க. மென், ஸோ நிச்சயமாக இது இங்கிலீஷில் இருக்காது, ஓகேவா? நான் என்னன்னு சொல்ல, மென் ஹிர் அப்படின்னு சொல்கிறாங்க. மென் அப்படின்னா கல்னு சொல்கிறாங்க, ஹிர் அப்படின்னா நீளமான அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீளமான கல், அவ்வளோதான். புதைமேடு அருகே செங்குத்தாக தூண் அல்லது, ஸோ செங்குத்தாக தூண் போல, ஓகேவா? இந்த தூண் ஒரே கல்லால் தான் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இது எங்கெல்லாம் கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, திருப்பூர், தேனி, மதுரை, ஈரோடு, ஸோ பார்த்திங்கன்னா கொடுமணல். ஸோ இங்கெல்லாம் வந்து என்னது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுக்கு கீழே மட்டும் ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. உப்பாற்றின் இரு கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டி காட்டுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டுன்னு கொடுத்து, இந்த ரெண்டு எடுத்துக்காட்டுக்கு கீழே தான் உப்பாற்றின் இரு கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டி காட்டுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எனக்கு கிளியராக தெரியல, ஓகே. ஸோ இவ்வளோதான். ஃபஸ்ட்டு பார்த்தது முதுமக்கள் தாலி, வெரி வெரி சிம்பிள். அடுத்து வந்து நடுக்கல், அதிகமாக நம்ம படிச்சிருக்கோம், ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தது நினைவுகள், இது புதுசாக இருக்குது. புதைக்குழி மேட்டிற்கு அருகே, ஸோ வந்து செங்குத்தான் ஒரே கல்லாலான தூண் மாதிரி ஒரு நினைவுக்கல்லை எழுப்புகிறாங்க, அதுக்கு இன்னொரு பேர் மென்ஹிர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இது. அடுத்து வந்து கல் திட்டை. அடுத்தது கல் திட்டை, கல் தட்டு அப்படி ஞாபகம், கல் தட்டு அப்படிங்கிறது தான் கல் திட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. டோல்மென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை, ஓகே. இது ஒன்றும் இல்லைங்க. ஸோ இங்கே எனக்குள்ள வந்து புதைக்குழி இருக்குது அப்படின்னா, இந்த சைடு செங்குத்தாக ஒரு கல், இந்த சைடு செங்குத்தாக ஒரு கல், அப்புறம் படுக்கை வசமாக ஒரு கல்லை வந்து எனது வைக்கிறாங்க. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க, கல் திட்டை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? கல் திட்டைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கெல்லாம் கிடச்சிருக்குன்னா, காஞ்சிபுரம், திண்டுக்கல், மதுரையில் கிடச்சிருக்கு. இந்த கிடச்ச இடங்கள் எல்லாமே நம்ம வந்து மனப்பாடம் தான் பண்ணணும். அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே பெருங்கற்கால பண்பாட்டின் நினைவு சின்னங்கள், ஓகே. ஸோ அடுத்து வந்து 1 மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே பார்த்துக்கலாம். புதிய கற்காலத்தின் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பெருங்கற்கால புதைப்பு முறைகளை பின்பற்ற தொடங்கினர், ஓகே. ஸோ புதிய கற்காலத்தின் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள்
எந்த முறையை பின்பற்ற தொடங்கினர் அப்படின்னா பெருங்கற்கால புதைப்பு முறைகளை பின்பற்ற தொடங்கினர். ஸோ இது ஒன் மார்க் மாதிரி தான். அடுத்து பார்க்கலாம் பெருங்கற்கால நினைவு சின்னம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு நாலு இது பார்த்துருப்போமா. ஸோ என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு முதுமக்கள் தாலி, அப்புறம் நடுக்கல், அப்புறம் இன்னொன்று நினைவுக்கள், அப்புறம் கல்திட்டை. ஸோ இந்த நாலுமே பார்த்திங்கன்னா பெருங்கற்கால நினைவு சின்னங்கள். இந்த பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மக்கள் எல்லாருமே இருமை பற்றி அறிந்தவர்கள். ஓகேவா, இந்த மக்கள் எல்லாருமே இருமை பற்றி அறிந்தவர்கள் அண்ட் சமூகமாக கூடி வாழ தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அண்ட் மிகவும் முன்னேறிய தமிழ் நாகரிகத்திற்கான சாட்சி தான் இவங்க எல்லாருமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஆக்சுவலாக இந்த மாதிரி செஞ்சதுனால இந்த பெருங்கற்கால நினைவு சின்னங்கள்லேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் இருமை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அண்ட் சமூகமாக கூடி வாழ தெரிஞ்சிருக்கு அண்ட் மிகவும் முன்னேறியவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிகவும் முன்னேறிய தமிழ் நாகரிகத்திற்கான சான்று அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருங்கற்கால பண்பாட்டில் வாழ்ந்த மக்கள் தான் சொல்கிறாங்க. இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தோன்னா இரும்பு கலப்பை, இரும்பு கோடாரி. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, இந்த கண்டுபிடிப்புனால் என்ன ஆச்சுன்னா, அதிக நிலங்களை வேளாண்மையின் கீழ் கொண்டு வர உதவின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இரும்பு கலப்பை அண்ட் கோடாரி, ஓகேவா, அந்த ரெண்டும் தான் அதிக நிலங்களை வேளாண்மையின் கீழ் கொண்டு வர உதவின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அந்த மூணு பாயிண்ட் அப்படி தெரிஞ்சுக்கோங்க. புதிய கற்காலத்தின் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பெருங்கற்கால புதைப்பு முறைகளை பின்பற்ற தொடங்கினர். இது ஒரு பாயிண்ட்டு. இரும்பு கலப்பை அண்ட் இரும்பு கோடாரி, அது சிம்பிளாக தான் இருக்குது. அடுத்து பெருங்கற்கால நினைவு சின்னங்கள்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு இரும்பு பற்றி தெரிஞ்சிருக்கு அண்ட் சமூகமாக கூடி வாழ தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் அவங்க மிகவும் முன்னேறிய நாகரிகங்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. நமக்கு அதிகபட்சம் தெரிய வேண்டியது பெருங்கற்கால பண்பாடு தான். இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்துருக்கோம்.